பிரபுதேவா மௌனராகம்னு ஒரு படம், மணிரத்னம் டைரக்ஷன்ல மோகன், ரேவதி, கார்த்திக், வி கே ராமசாமின்னு பலரும் நடிச்சிருந்த படம். கார்த்திக்கோட அரை மணி நேரம் ஃபிளாஷ்பேக்குக்காகவே முழு படத்தை மூணு வாட்டி பார்த்தாங்க ஆடியன்ஸ். அந்த படத்தில் ஒரு சில்லவுட் சாங் ஒன்று தாஜ்மஹால் முன்னாடி ஆடுவாங்க. படத்தை பார்த்தவங்க யாருமே இளையராஜாவோட இதமான இசையில் உருவான அந்த அட்டகாசமான சாங்கை மறந்துருக்கவே மாட்டாங்க. பனி விழும் இரவு நனைந்தது நிலவுன்னு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது சுந்தர மாஸ்டரும் அவங்க அசிஸ்டன்ட் மாலினியும். பனி விழும் இரவு நனைந்தது நிலவு இளங்குயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது பூ பூக்கும் ராப்போது பூங்காற்று தூங்காது. மாஸ்டருக்கு சொந்த ஊர் கர்நாடகாவாக இருந்தாலும் செட்டில் ஆனது சென்னையில். நடனத்துக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்ட குடும்பம் அது. மூணு பசங்களும் மாஸ்டருக்கு பேர் சொல்கிற மாதிரியே தயாரானாங்க. தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகரையுமே இந்த குடும்பம் ஆட வைக்காமல் இருந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஃபேமஸான நடன குடும்பம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? பிரபுதேவாவோட டான்ஸுங்கிற மந்திர வித்தைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, தென்னிந்தியா மட்டும் இல்லைங்க, வட மாநிலம் கூட ஆணு வாயை பிளந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் மைக்கேல் ஜாக்சனை தவிர வேற யாருக்கிட்டையும் அப்படி ஒரு டான்ஸை ஜனங்க எதிர்பார்க்கல. அதனால ஆடின பிரபுதேவாவை ஆச்சரியத்தோட தமிழ் ரசிகர்கள் தலைமையில வச்சு கொண்டாடினாங்க. அவரும் தமிழ் சினிமால ஒரு நட்சத்திர ஹீரோவா ஜொலிக்க ஆரம்பிச்சார். தமிழ் சினிமாவில் ஆரம்பத்திலிருந்தே காமெடி ஏரியாவுக்கு போர்ஷன் கம்மி தான். ஸோ அதில் வர லேடிஸும் கம்மி தான். எனக்கும் போர்ஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் இழுத்து பேசி லெங்க்தியாக அந்த காமெடியை டெவலப் பண்ணிக்குவேன். ஆரம்ப காலத்தில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சார் பீரியடில் அவரோட மனைவி மதுரம் அம்மா இருந்தாங்க. நாகேஸ்வர் காலகட்டத்தில் மனோரம் அம்மா இருந்தாங்க. மனோரம் அம்மாவுக்கு அப்புறம் சச்சு அம்மா, காந்திமதி எல்லாம் வந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஒத்துக்கணும். காமெடி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்க? இப்போ ஏ வீரப்பன் ஒருத்தர் இருந்தார். கரகாட்டக்காரன் சதிலீலாவதி அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஸ்கிரிப்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா காமெடியை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. என்ன மாமா வேகரங்கத்தனமா பேசிக்கிட்டு சின்னோடு வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லைன்னு ஆறு சொன்ன பழனி, ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அம்மனிய பழனிக்கு வியாதி வரக்கூடாது, மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கோன்னு. அந்த விஷயத்தை நாம ஒத்துக்கணும். சதிலீலாவதி படத்தில் நான் கமலஹாசன் ஜோடியாக நடித்ததை பார்த்து நிறைய ஹீரோயின்ஸ் வைத்தறிச்சலே பட்டுட்டாங்க. ஆனாலும் படம் பட்டையை கலப்பிச்சு. ஹை பிட்சில் பாடுற பாட்டுகளுக்கு சொந்தக்காரரான மாணிக்கம் விநாயகம் பக்தி படமாக தான் பப்ளிக்கில் உலா வந்துகிட்டு இருந்தார். அவரை யுத்தம் செய்யுங்கிற படத்தில் மிஷ்கின் வக்ர புத்தி கொண்ட செக்ஸ் வெறியராக காமிச்சிருந்தார். யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அது. அதே மாதிரி பழக்கருப்பையா சாரும். மேடை பேச்சில் சார்ந்த கட்சியிலன்னு எங்கே இருந்தாலும் நேர்மையாக பேசுகிற பேச்சாளர் அவர். அங்காடி தெருன்ற படத்தில் அறிமுகமானார். வசந்தபாலன் டைரக்ஷனில் வேலைக்காரங்களை அடிமை மாதிரி வச்சிருக்கிற ஒரு வேஷத்தில் நடித்து பிரபலமானார். 1980s ஊர் மொத்தத்தையும் சென்டிமெண்டாக ஃபீல் பண்ண வச்ச முக்கியமான படங்கள் உதிரிப்பூக்கள், முள்ளும் மலரும், ஜானி போன்ற படங்கள். 30 வருஷமாக அவர் கொடுத்த மென்மையான உணர்வுகளை அவருக்கு அப்புறம் யாருமே கையாளவே முடியல. அவர் பேரை சொன்னாலே இனம் புரியாத ஒரு மரியாதை வரும் மனசில். அப்படிப்பட்ட டைரக்டர் மகேந்திரனை கூட்டிகிட்டு வந்து ஹீரோவுக்கு தேவையில்லாத வில்லனாக ஆக்கி அழகு பார்த்தார் அட்லி. ஆமாங்க, விஜய், சமந்தா, எமி ஜாக்சன், நைனிகான்னு விஜயோட திரைப்படத்தில் கூட நடித்த எல்லாரையும் விட தன்னை ஒரு படி அதிகமாக கவனிக்க வச்சுக்கிட்டாரு மகேந்திரன். அதே மாதிரி தான் பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் சிவாஜி படத்திலையும், இன்னொரு பட்டிமன்ற பேச்சாளர் கு ஞானசம்பந்தன் நிமிர்ந்தினில் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. விஜய் டிவியோட சூப்பர் சிங்கரின் டிசைனர் அனந்த வைத்தியநாதன் அவரை பாலா நடிக்க வச்சிருந்தார். தலையை படியை வாரி, காதில் கடுக்கன் போட்டு, கவச குண்டலங்கள், பாசிமணி மாலை போட்டுக்கிட்டு, பட்டு ஜிப்பாவில் திருட்டு பிள்ளைங்களோட வாழ்கிற திருட்டு அப்பாவாக கலக்கியிருப்பார். இந்த விஷயம் அனந்த வைத்தியநாதனே எதிர்பார்க்காத வேஷம். சினிமா எப்பவுமே அப்படி தாங்க, எதிர்பார்க்கறத வீட்டுக்கு லேட்டாக கொண்டு வந்து சேர்க்கும், எதிர்பார்க்காததை எதிரிலே நீட்டும். அதான் சினிமா. குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இன்னும் பிஸியாக இருக்கிறதுக்கான காரணமே அதான். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.